நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பி எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டால முடியுமா, ஹை கோர்ட்டால முடியுமா, பார்லிமெண்ட்டால முடியுமா, இல்ல ஓட்டு போட்ட மக்கள் நம்மளால தான் முடியுமா அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எம்பி எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்லிமெண்ட்லயே ரெண்டவே இருக்கு, லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லி. லோக்சபானா மக்களவை. மக்களவை எம்பி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 30 வயசு முடிஞ்சிருக்கணும், அவர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், நல்ல மனநிலை இருக்கணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்லேருந்து எந்த ப்ராஃபிட்டும் வரக்கூடாது. அதே தான் ராஜ்யசபாக்கும். ராஜ்யசபானா மாநிலங்களவை. இந்த மாநிலங்களவை எம்பி ஆகணும்னா வயசு மட்டும் குறைஞ்சபட்சம் 25 முடிஞ்சிருந்தா போதும். அடுத்து எம்எல்ஏ, எம்எல்ஏ ஆகணும்னா வயசு குறைஞ்சபட்சம் 25 முடிஞ்சிருந்தா போதும். மற்ற எல்லா கண்டிஷனும் அதே தான். ஸோ இதுதான் எம்பி எம்எல்ஏ ஆகிறதுக்குண்டான தகுதிகள். இப்போ நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்பி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துட்டோம், அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் பதவி நீக்கம் பண்ண முடியும், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது எப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் 8லையும், இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 102லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 102ல சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது எப்பெல்லாம் ஒருத்தர் ஒரு எம்பியை வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். ஆர்டிகல் 102ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு எம்பி வந்து ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல்லையோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு எந்த ப்ராஃபிட்டும் வரக்கூடாது. அதே மாதிரி அவர் மேலே பண மோசடி சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் நல்ல மனநிலையில் இருக்கணும், அப்புறம் அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்புறம் விருப்பப்பட்டு ஒரு நாட்டோட மற்ற நாட்டோட குடியுரிமையை வாங்கியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இங்கே இருந்துக்கிட்டே மற்ற நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது, அதுபோக ஏதாவது ஒரு குற்றத்தில் வந்து கோர்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டே அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவங்க வந்து எம்பி அப்படிங்கிற பதவியை இழந்துருவாங்க. இதுதான் ஆர்டிகல் 102ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் 8ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸில் கோர்ட் வந்து அவங்களுக்கு 2 வருஷம் இல்லாட்டி 2 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து எம்பி இல்லை எம்எல்ஏ அப்படிங்கிற பதவி இழந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க தண்டனையை அனுபவித்து முடிச்ச அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 8ல சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் 8 சொன்னேன்ல, அதில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதாவது கோர்ட் வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா தண்டனை பெற்றவர் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்குன்னு 90 நாள் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தண்டனை நிறுத்தி வைப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து எம்பிலேருந்து பதவி நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து சட்டவிரோதமானது, இது செல்லாது அப்படின்னு சொல்லி 2013 நடந்த ஒரு கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஆனால் 2018 நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து விசாரணை நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு, ஆனால் அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் அவர் வந்து எம்பியாவோ இல்லை எம்எல்ஏ வந்து பதவி நீக்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2018 நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நாம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு எம்பியோ எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கிறோம், இவங்க நல்லது பண்ணுவாங்களா அவங்க நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு. ஒருவேளை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்சவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஏதாவது அதிகாரம் உரிமை இருக்கா? முதல் அந்த உரிமையை மக்கள் நம்ம கேட்கறது சரியாக தவறா, கேட்கலாமா கூடாதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, அப்படி சரிதான் இல்லை கேட்கலாம் அப்படின்னா அவங்களை எந்தெந்த வகையிலலாம் பதவி நீக்கம் பண்ணலாம், மக்களுக்கு அதுக்கு எந்தெந்த மாதிரியான அதிகாரத்தை உரிமையை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும்.